வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரெசிபி கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி மீடியம் சைஸில் 4, வரமிளகாய் 4, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு 2, பச்சை மிளகாய் 6, பூண்டு புல்லு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். கத்திரிக்காய் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எந்த ஷேப்பில் வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், ஆயில் சூடேறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 4 வரமிளகாய் காரம் சரியாக இருக்குங்க. பச்சை மிளகாவும் 2 வைக்கிறதுனால சரியாக இருக்கும். போதுங்க, இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும், டக்குன்னு செய்திடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறது போதுங்க. இப்போ பச்சை மிளகாய், பூண்டு, புளி, கருவேப்பிலை 4 பொருட்களும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. புளி பிரித்து போட்டு வதக்கிடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இது போல் சட்னியாக செய்து கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் உள்ள தண்ணியெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்குங்க. இப்போ கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. கேப் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயே கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசைக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 கலரு கலரி விட்டுடலாங்க, அப்படியே ஆறட்டும். காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த காரம் சரியாக இருக்குங்க. இது ஆறட்டங்க, அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடேறட்டும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகும் ஜீரகமும் பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாங்க. கடுகு ஜீரகமும் பொரியட்டும், வரமிளகாய் நல்லா வறுபட்டோங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாம் ஆறிட்டு இருக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சட்னி ரெடி. நான் வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வானல் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சட்னி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம அப்படியே சாப்பிட்றோன்னாக்கா சரியாக இருக்குங்க. எடுத்து வச்சு சாப்பிட்றோன்னா இது போல் எண்ணெயில் வதக்கி வச்சுட்டா 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த சுவையை விடவே மாட்டாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றி ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்பு எடுத்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. கத்திரிக்காய் சட்னி எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
எப்பவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாகவும் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சட்னி செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் கத்திரிக்காய் சட்னி செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். தேங்க்யூ.